இந்த கல்லூரி மருத்துவமனையில் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் சிறப்பான வாய்ப்பை பெற்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021 டிசம்பர் திங்கள் 18 மேல்மருவத்தூரில் ஒரு சிறப்பான திட்டத்தை தமிழகத்திற்கு அர்ப்பணித்தார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு திட்டம் அந்த 2021 டிசம்பர் திங்கள் 18 தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுமோ அந்த விபத்துகள் ஏற்படுகிற இடங்கள் கண்டறியப்பட்டு ஏறத்தாழ 500 இடங்கள் ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கண்டறியப்பட்டு அந்த விபத்து நடக்கிற இடங்களுக்கு அருகில் இருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஏறத்தாழ 697 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விபத்துக்குள்ளானவரை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்து முதல் 48 மணி நேரத்தில் சிகிச்சை அளித்தால் அவர்களுக்கு 100,000 ரூபாய் வரை அரசு தரும் என்கின்ற அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் தொடங்கி இன்றைக்கு 2.5 லட்சத்திற்கும் மேலானவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 225 கோடி ரூபாய்க்கும் மேலே அரசு அந்த திட்டத்திற்காக செலவிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு 1.5 லட்சமாவது பயனாளி இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று தெரிந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுவதோடு இந்த மருத்துவமனைக்கு வந்து 1.5 லட்சமாவது பயனாளியை நேரில் பார்த்து அவருக்கு மருத்துவ ஆலோசனைகள் தந்து மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிற மருத்துவமனையை பாராட்டி செல்லும் வாய்ப்பு அன்றைக்கு கிடைத்தது. இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பேசிய பெருமதிப்பிற்குரிய திரு வீரையன் அவர்களாக இருந்தாலும் பெருமதிப்பிற்குரிய திரு நல்லசாமி அவர்களாக இருந்தாலும் இந்த மருத்துவமனையின் சிறப்புகளை இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை மிக சிறந்த மருத்துவ கல்லூரிகளில் ஒன்று என்கின்ற அளவிலும் அகில இந்திய அளவிலும் ஒரு புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்று என்கின்ற அளவிலும் இந்த கல்லூரியும் கல்லூரியின் மருத்துவமனையும் மிக சிறப்பாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமல்ல காலையில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு செல்வ பிறந்தவை அவர்களும் இங்கே இருக்கிற வரவேற்பறையில் அமர்ந்திருந்த நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அங்கே எடுத்துச் சொன்னார்கள். பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை திருப்திப்படுத்திவிட முடியாது. மக்கள் அவர்களிடத்தில் தான் அதிகமான கோரிக்கைகளை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் சவிதா மருத்துவமனையின் சேவை மிக சிறப்பாக இருக்கிறது என்று பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள் என்று மகிழ்ச்சியை அந்த அளவுக்கு இந்த மருத்துவமனை என்பதும் மருத்துவ கல்லூரியின் சேவை என்பதும் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே அகில இந்திய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேசிய அளவில் 97 என்கின்ற அளவிலே இருந்திருக்கிறது. 100,000 குழந்தைகள் பிறக்குமானால் அதில் 97 குழந்தைகள் இறந்து போகிற ஒரு நிலை என்பது அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை அது 55, 60, 70 என்று கடந்த 7-8 ஆண்டுகளாக இருந்து வந்தது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த துறையில் செய்து கொண்டிருக்கிற அளப்பரிய சாதனைகளின் விளைவாக இந்த ஆண்டு அது தமிழகத்தை பொறுத்தவரை 45.6% குறைந்திருக்கிறது. இந்திய அளவிலான அந்த விகிதம் என்பது 97 என்று இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை 45.6% இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரிக்கிற போது நான் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், இந்த 45.6 கூட மிக விரைவில் வந்த பூஜ்ய நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் செய்யும் என்கின்ற வகையில் அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் தனியார் மருத்துவர்களாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த சாத்தியமாக ஆகியிருக்கிறது. பொதுவாக இந்த கருத்தரிப்பு என்பதில் இன்றைக்கு
கருத்தரிக்க முடியாமல் போகிற அந்த காரணங்கள் என்பது நாம் பல காரணங்களை பார்க்கிறோம். உடற்பயிற்சியின்மையால் அதிகரித்து வருகிற உடல் பருமன், உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற மாற்றங்கள், இவைகள் எல்லாம் கருவுறாமைக்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையில் WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை கருத்தரப்பின்மை பாதிப்பு 3.9% இருப்பதை சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த மலட்டுத்தன்மை என்று வந்தால் இதை பெண்களும் ஆண்களும் தான் சமமாக பங்களித்திட வேண்டும். அதற்கு காரணமானவர்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது ஆண்களையும் சொல்ல வேண்டும், பெண்களையும் சொல்ல வேண்டும். ஆனால் மலட்டுத்தன்மை என்று வந்துவிட்டால் யாரை அதிகமாக காரணமாக சொல்வார்கள் என்றால் பெண்களை மட்டுமே இதில் காரணமாக சொல்வார்கள். அதனால் பெண்கள் இன்றைக்கு அதற்கான முழு சுமைகளையும் தாங்கி சமூகத்தில் இழிவு, மன அழுத்தம் போன்ற போல் உறவுகள் பிரிந்து போதல் போன்ற பல்வேறு பாதிப்புகளை இன்றைக்கு மகளிர் பெண்கள் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிலையில் அந்த பெண் சமூகத்திற்கு ஒரு விடியலாக இந்த செயற்கை கருத்தரத்தில் மையங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமதத்துக்குரிய செல்வ குழந்தை அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மருத்துவர்களிடத்தில் சொன்னார், கடந்த காலங்களில் எல்லாம் இந்த கருத்தரிக்காமல் இருப்பதற்கு கருத்தடைக்கு நடவடிக்கைகளை அதிகரித்து வந்தோம், செயற்கை கருத்தரித்தலுக்கு இப்பொழுது நாம் முக்கியத்துவம் தர தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கான காரணத்தை நான் முதலே சொன்னேன். அந்த உடற்பயிற்சியின்மையும் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் இன்றைக்கு கருவுறாமைக்கான காரணங்களாக இருந்து வருகிற இந்த நிலையில் இதற்கான மருத்துவம் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கருவுறாமைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றிற்கு முழுமையான மருத்துவ தீர்வு காண்பது என்பது இக்காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்று. இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை. இங்கே குழந்தையின்மை, கருவுறுதல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ART தொழில்நுட்பம், அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த மருத்துவமனையில் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நான் நிறைய செயற்கை கருத்தரித்தல் மையங்களை பார்த்திருக்கிறேன். இங்கே அதற்கான அமைப்பு நானும் பெருமதிப்புக்குரிய செல்வ பிறந்தகை அவர்களும் உள்ளே சென்று பார்த்தபோது அது ஆபரேஷன் தியேட்டராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த கருமுட்டைகளை பாதுகாக்கும் அந்த மையமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆய்வகமாக இருந்தாலும் சரி, அந்த வருகிற தாய்மார்களை விசாரிக்கிற அந்த இடமாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் அமைத்திருக்கிற விதத்தை பொறுத்தவரை அநேகமாக தமிழகத்திலேயே ஒரு முதன்மையான மாடல் செயற்கை கருத்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இங்கே எனக்கு முன்னால் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சகோதரி சொன்னதை போல தமிழகத்திலும் கூட இன்றைக்கு ஏராளமான செயற்கை கருத்திருத்தல் மையங்கள் இருக்கிறது. அதில் வருத்தத்தோடு சொல்லுகிற அளவுக்கு ஒரு சில செய்திகளும் கூட இருக்கிறது. ஏற்கனவே நான் ஒரு 4-5 செயற்கை கருத்திருத்தல் மையங்களை அரசின் சார்பில் நடவடிக்கை எடுத்து மூடியும் இருக்கிறேன். அதற்கான காரணங்களை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சேலத்தில் ஒன்று, ஈரோட்டில் ஒன்று, ஒசூரில் ஒன்று, திருவனந்தபுரத்திலும் கூட ஒன்று. இப்படி 4-5 செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் மூடப்படுவதற்கான காரணங்கள் அதை மீண்டும் இங்கே விலக்கிக் கொண்டிருப்பது என்பது அவ்வளவு நாகரிகமான விஷயமாக இருக்காது. என்றாலும் கூட அந்த மாதிரி ஒரு வணிக ரீதியாக செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இன்றைக்கு பெருகி வருகிற சூழலில் இங்கே நம்முடைய பெருமதிப்புக்குரிய இணையவேந்தர் பேசும்போது சொன்னார், முடிந்த அளவுக்கு விலை, அதாவது ரொம்ப செலவு குறைவாக, அந்த எங்களுடைய பரிசோதனைகள் எல்லாம் இலவசமாக நாங்கள் செய்யவிருக்கிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். இப்போது அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு கூட இந்த செயற்கை கருத்தரித்தல் மையங்களின் மூலம் ஏழை எளிய மகளிருக்கு இந்த கருத்தரித்தலுக்கான அந்த காரியத்தை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் சென்னையில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் 2 இடங்களில் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த அறிவிப்புக்கு ஏற்ப இப்பொழுது 6 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
கடந்த ஜூன் திங்கள் 7ஆம் தேதி நான் இழப்பூரில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மையத்தை திறந்து வைத்தேன். அந்த மையத்தை திறந்து வைக்கிற போது கூட மருத்துவர்கள் எல்லாம் சொன்னது, இது இலவசமாக செய்யவே முடியாது, மிக பெரிய அளவிலான பொருள் செலவாகும், நாம் ஒவ்வொரு செயற்கை கருத்தரித்தலுக்கும் ஏராளமான நிதி செலவிட வேண்டியது வரும், எனவே ஒரு குறைந்தபட்ச நிதியை அரசின் சார்பில் அறிவிக்கலாம் என்றார்கள். நான் மறுத்து சொன்னது, இது முழுமையாக ஏழை எளியவர்களுக்கு பயன்படுகிற மையமாக இருக்க வேண்டும், ஒரு ரூபாய் கூட வாங்காமல் இதை இலவசமாக செய்வதற்கு நான் தமிழ்நாட்டில் இதை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். உங்களுக்கு தெரியும், நான் டாக்டர் வீரையன், இந்த யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் அண்டு உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட். சவிதா மருத்துவமனை எப்பொழுதும் அதனுடைய இயல்பே வந்து எதையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நல்லா செய்யணும், முதன்மையாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அந்த விதத்தில் இப்போ வந்து எங்கள் மருத்துவமனை ஒரு மிகச்சிறந்த நவீன கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியம் அவர்களும், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் இருவரும் இதை இணைந்து திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த மருத்துவ மையம் மற்ற இதை விட எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்னாக்கா, இதில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம மாண்பு அமைச்சர் பேசினார், லாப நோக்கு இல்லாமல் கூடுமான வரைக்கும் எவ்வளவு குறைந்த செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ, ஏன்னா இது இலவசமாக பண்ண முடியாது, கவர்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு அவர் சொன்னார். அவ்வளோ செலவாக கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு அவரே சொல்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கே அவ்வளோ செலவாகுது, அதனால் நம்ம வந்து 2.5 லட்சம் ரூபா இலவசமாக பண்ணுறதுங்கிறது இயலாத காரியம். அதனால் நாங்கள் வந்து ஒன்லி மெடிசன்ஸ் அண்ட் எது என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் ரீப்ளேஸ் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு எங்களுடைய சேவைக்கெல்லாம் சுத்தமாக இலவசமாக கொடுக்க போகிறோம், சுத்தமாக காசே இல்லாமல். அது ஒரு மருத்துவக் கல்லூரினா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே ஈஸியாக இருக்கும். எங்களுடைய குறிக்கோள் வந்து இந்த 10 கிலோமீட்டர் சுற்றுலா மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லை, இந்தியா பூரா மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து நம்ம வந்து இது ஒரு பெரிய சென்டராக ஆக்கணுன்றது எங்களுடைய எய்ம். அதனால் வந்து இதில் வந்து எத்தனை பேர் பயனடைவாங்கிறதுக்கு கணக்கே கிடையாது, எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது பண்ணுறதுக்கு. ஸ்கீமில் கவர்மெண்ட் வந்து 18,000 ஃபேமிலிக்கு அம்மாவுக்கு அவங்க பேங்க்கில் போடுவாங்கல்ல, அது முதல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிரசவிச்சா தான் அது கிடைக்கும்னு இருந்தது. இப்போ வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி தனியார் மருத்துவமனை இல்லை கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் எங்கே பிரசவித்தாலும் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும் தான். இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகள் ஃப்ரீயாக வந்து யாரெல்லாம் வில்லிங்க வைத்தியம் பண்ணுறதுக்கு இருக்காங்களோ அந்தந்த மருத்துவமனைகளை வந்து இணைத்து எம்ஓயு மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணி எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே டெலிவரி ஆனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த லோக்கல் விஹெச்எம் வில்லேஜ் நர்ஸ்க்கு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு அந்த 18,000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. முதல் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தனியார் மருத்துவமனையில் பிரசவித்தாலும் அந்த அம்மாவுக்கு அந்த நன்மை கிடைக்குது. அதனால் அவங்க வந்து இப்போ உயர் சிகிச்சைக்கு வந்தாலும் ரொம்ப தைரியமாக இங்கே வராங்க, அவங்களுக்கு அந்த பணம் போயிடுமோன்ற பயமும் இல்லை, வைத்தியமும் நல்லா கிடைக்குது. மேடம் சொன்ன மாதிரி நல்ல பயன் வந்து கிடைக்குது அவங்களுக்கு. அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபிக்ஸு அந்த மாதிரி அம்மாவுக்கு இருந்தால் கூட அந்த மாதிரி வர அம்மாக்களையும் உயிர் காப்பாற்றி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் காப்பாற்றி அனுப்பி. சப்ஸ்கிரைப் டு வால்கன் டெலிவிஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வால்கன் டெலிவிஷன்.